இப்போ நீங்க என்ன பண்ணாலும் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் இட்ஸ் நெவர் எனஃப் அண்ட் என்ன ஆனாலும் எல்லா தப்பு உங்க மேல தான். இந்த மாதிரி கண்ட்ரோலிங் ரிலேஷன்ஷிப்ஸ் இமோஷனலி மட்டும் இல்லை பிசிக்கலி டாக்ஸிங்காக மாறணும். நான் கண்ட்ரோலிங்னு சொல்லும் போது உங்க மைண்ட்ல பிசிக்கலி அக்ரஸிவா ஒரு பார்ட்னர் இருந்தது இல்லையா, ஆனால் ரியல் லைஃப்ல பிசிக்கலி மட்டும் இல்லை இமோஷனலி மெனிபுலேட்டிவ் பார்ட்னர்ஸும் இருக்கும். சில மேஜர் சைன்ஸ் என்னன்னா அவர் ஸ்லோலி உங்களை உங்க சப்போர்ட் சிஸ்டத்துல இருந்து ஐசோலேட் பண்ணும். லைக் நீங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஓ ஐ மிஸ் யூ, யூ டோன்ட் ஸ்பெண்ட் எனஃப் டைம் வித் மீ அப்படின்னு சொல்லி தெல் புள்ளி வருவேன். அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்ன ஆனாலும் உங்க மேல தான் தப்பு, ஸோ தெல் கான்ஸ்டன்ட்லி கிரிட்டிசைஸ் யூ. அண்ட் அது உங்களுக்கு கன்வின்ஸ் ஆனா அந்த கில்ட் ஒரு டூல் இல்ல வெப்பன் மாதிரி யூஸ் பண்ணி தெல் மேக் யூ டூ வாட் தே வாண்ட். அவரோட லவ் அண்ட் அக்செப்டன்ஸ் கண்டிஷனலா இருக்கும். நீங்க இது செஞ்சா இல்ல இஃப் யூ ஸ்டாப் டூயிங் திஸ் ஐ வில் லவ் யூ மோர். அண்ட் உங்களோட பர்சனல் பவுண்டரிஸ் அவர் மதிக்க மாட்டேன். பர்சனல் ஸ்பேஸ், அலோன் டைம், பாஸ்வேர்ட்ஸ், தே ஸ்டார்ட் கண்ட்ரோலிங் இட் ஆல். ஸ்லோலி உங்களோட செல்ஃப் எஸ்டீம், வர்த், கான்ஃபிடன்ஸ் இதெல்லாம் எஃபெக்ட் ஆகிடும்.